ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் ஐசிடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், செல்ஃபோன் மூலிமா கொரோனா பரவுதா அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம். டுடே இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மொபைல் ஃபோன் மூலிமா COVID-19 காலத்தில் கொரோனா பரவுமா பரவாதாமாங்கிறது. அது என்னென்னா, நம்ம மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு க்ரௌடான பிளேஸ், ஷாப்பிங் மால், கடைவீதி, ஹாஸ்பிட்டலில், வெளியில் சிட்டிக்குள்ளெல்லாம் போயிட்டு வரோம். போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம செல்ஃபோனில் இருக்கிற மெட்டல் பாடி ஆர் பவுச்சஸ் இதில் வந்து 2 hours to 40 hours வரைக்கும் அந்த வைரஸ் வந்து அதில் தங்கியிருக்கும் அப்படின்னு டொரோண்டோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தொற்று நோய் நிபுணர் டாக்டர் ஐசக் போகோ என்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகபட்சமாக அதிகமாக வெளியில் போகாமல் இருக்கலாம். அப்படி மொபைல் ஃபோனோடு போயிட்டு வந்தோடனே இமிடியேட்டாக மொபைலை வந்து சானிடேஷன் பண்ணிக்கணும். சானிடேஷன் பண்ணினாலுமே அதுக்கும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆர் லவுடு ஸ்பீக்கர் போட்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்காரணத்து கொண்டும் நம்ம மொபைல் ஃபோனை வந்து வெளியில் போயிட்டு வந்த பின்னாடியும் நம்ம தொடர்ந்து ஸ்கின்னில் வச்சு தொடர்ந்து இப்படி ஸ்கின்னுக்கும் மொபைலுக்கும் டச் ஆகிற மாதிரி வைக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். மேலும் இது எதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.